அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேச் எஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவாய நவவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபொழுதும் இல்லை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்கு உடன் பார்க்க முடியும் வாருங்கள் இன்றைய ராசி பலன்களை துல்லியமாக காணலாம் இன்று ஜனவரி மாதம் நான்காம் தேதி பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்விறை துதியை திதி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை இரண்டு மணி வரை அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் உண்ணுதல் மிருகசீஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆகிய இரு நட்சத்திரங்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம் வாருங்கள் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்று சுபகாரியங்கள் நிகழ்த்தக்கூடியதான ஒரு நல்ல நாள் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை காரியங்களிலும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அனைவரும் உங்களை போற்றி புகழ்வார்கள் ரிஷவராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள்கள் வாங்குவதற்கு செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று நீங்கள் செய்யக்கூடியதான காரியங்கள் அனைத்தும் செலவுகள் இருக்கும் ஆனால் அது சுப செலவுகளாகவே நடக்கும் மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களை குடிகொள்ளும் மிதனராசி அன்பர்களே இன்று நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் செய்து அதில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் நிம்மதியான சந்தோஷங்கள் நிம்மதியான மனோநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் கடகராசி அன்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதிலும் யாரிடமும் கவனமாக பேச வேண்டும் உங்களை சிலர் வசைபாடுவார்கள் நீங்கள் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடியதான ஒரு சோகமான நாள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது சிம்ம ராசி அன்பர்களே இன்று சோதனை காலம் இன்றைய கிரகநிலைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கடுமையான கஷ்டத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே கவனமாக இருங்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் வெற்றிகளை தரக்கூடியதான ஒரு நல்ல நாள் யாரிடமும் வாக்கு கொடுக்கின்ற பொழுது கவனமாக வாக்குகளை கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சற்று யோசித்து செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் செய்கின்ற காரியம் சரியான காரியமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டுத்தரும் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே மகிழ்ச்சி நீங்கள் எப்பொழுது மன அமைதியுடன் மன சந்தோஷத்துடன் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று கொண்டு இருப்பீர்கள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடியதான ஒரு நல்ல நாள் வெற்றிகராசி அன்பர்களே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் தாமதங்கள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் ஆகவே கவனமுடன் செயல்பட வேண்டும் அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெற்றியை தரும் தனுசுராசி அன்பர்களே இன்று மனதில் ஒரு விதமான சாந்த நிலை அமைதி உண்டாகக்கூடியதான ஒரு காலகட்டம் எதையோ சாதித்து விட்டோம் இனிமேல் நமக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது என்ற ஒரு மன நிம்மதி ஒரு மன அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று உடல் ரீதியாக உடலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடல் ரீதியாக சற்று சோர்வுகளை சந்திப்பீர்கள் எதிலும் ஒரு மந்த போக்கு உங்களுக்கு நிலவும் காரணம் கிரகாதிபதிகள் உங்களுக்கு சரியில்லாத காரணத்தினால் இன்றைய தினத்திலே நீங்கள் மிகுந்த கவலையுடன் சோகத்துடன் சோர்வுடன் இருக்கக்கூடியதான ஒரு நாள் கவனமாக இருங்கள் கும்பராசி அம்பர்களே இன்று கிரகநிலைகளை ஆராய்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியதான ஒரு காலகட்டம் சற்று கவனமாக இருங்கள் எதிலும் எங்கும் எதிலும் எந்த ஒரு வேலையிலும் சற்று கவனமுடன் செயல்படுங்கள் வாகனங்களில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் கவனமாக ஏறுங்கள் கவனமாக இருங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய அந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் மீனராசி அன்பர்களே சற்று சிரமமான நாள் என்று மனதில் இறம்புடியாத ஒரு சோதனை கவலை உங்களை ஆட்கொள்ளும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாகும் சற்று சிரமமான நாள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் பனிரெண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்வதற்கு அனைதினமும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் சிவாய நவவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபொழுதும் இல்லை பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஓம் சிவய நம எநம சிவ மசிவ என வயனமசி நமச்சிவய மற்றும் ஒரு முறை ஓம் சிவய நம எனமசிவ மசிவ என வயனமசி நமச்சிவய இந்த மந்திரத்தை அனுதினமும் உங்களால் முடிந்த வரை பாராயணம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் சோதனைகள் அனைத்தும் வெற்றிகளாக மாறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளைய தினத்திலே ராசி பலன்களை துல்லியமாக உங்களுக்கு சொல்லும் விதமாக உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று கொள்வது எஸ்கெச் எஸ் சுவாமிநாத ஐயர் நன்றி வணக்கம்